ஓம் சாய் ராம், ஜெய் சாய் ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? எதுக்காக உனக்கு இந்த பதட்டமும் குழப்பமும்? என்னை அப்பாவாக நினைக்கிற செல்ல பிள்ளை அல்லவா நீ? பிறகு எதுக்காக நீ என்னை நம்பாம உன் கஷ்டங்களையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதை உனக்காக நான் சரி செய்வேங்கிற நம்பிக்கை உனக்கு சிறிதும் இல்லையா என் தங்கமே? எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நான் காப்பாற்றுவேங்கிறதுல உனக்கு ஒரு துளியும் சந்தேகம் வேண்டாம். இதற்கு முன்னால் பல நேரங்களில் பல விஷயங்களிலிருந்து உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி இருக்கும் பொழுது இந்த முறை மட்டும் அப்படியே உன்னை விட்டுடுவேனா? நீ எதிர்பார்த்ததை செஞ்சு கொடுக்காமல் உன்னை கவலைப்படும்படி விட்டுடுவேனா என்ன? இல்லை செல்லமே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயமானது நீ பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. உன் அப்பா நான் நினச்சா இதை ஒரே நொடியில் சரி செய்ய முடியும். நீதான் ஒன்றுமில்லாத இந்த விஷயத்தை இவ்வளவு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. வருத்தப்படாதே என் தங்கமே. உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீ வருத்தப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஆனால் உன்னுடைய கவலைகளை கூடிய சீக்கிரம் நான் முடிவுக்கு கொண்டு வரதான் போகிறேன். உனக்கான நல்லது நடப்பதற்கான வேலைகளையும் யோசனைகளையும் மட்டும் பார் செல்லமே. உன்னுடைய தலைவிதியை என்னுடைய உதியானது நிச்சயம் சரி செய்யும். பிறகு உனக்கு ஏன் இந்த கவலை? என்ன நடந்தாலும் சரி, மன அமைதியை மட்டும் ஒருபோதுமே நீ இழந்துடாத. மன அமைதி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. உனது இக்கட்டான சூழ்நிலைகள் நிச்சயம் மாறதான் போகுது. அதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் செல்லமே. நீண்ட காலமாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அது நல்லபடியாக நடக்கப்போவதை பற்றிய ஆனந்தமான நல்ல செய்தியை உன் செவிக்குளிர நீ கேட்கத்தான் போகிறாய். நாளை விடியலில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது. சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன் சாயப்பா உன்னை முழுவதுமாக விடுவிக்கப் போகிறேன். சாயப்பாவை நம்பி வந்தோமே, காப்பாற்றுவாரா அல்லது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கைவிட்டுடுவாரான்னு யோசித்த விஷயத்தை நான் நிச்சயம் உனக்கு சரி செய்து கொடுக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை உனக்கு கொடுக்காமல் நான் ஒருபோதும் ஓய்வு பெற மாட்டேன் செல்லமே. பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு நீ என்கிட்ட கேட்குற விஷயம் உனக்கானதுன்னா அதை நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகத்தான் இருக்கும். நீ என்னிடம் கேட்ட எத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து நிறைவாக மன நிம்மதியோடு நீ வாழும்படி நான் செய்யத்தான் போகிறேன். நீ எதை என்னிடம் கை நீட்டி கேட்டாயோ, கையேந்தி கேட்டாயோ, அத்தனையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை எனக்கு நிம்மதி கிடையாது. நீ கேட்டதெல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயம் உன்கிட்ட வந்து சேரும். என் பிள்ளையான உன்னை சந்தோஷப்படுத்தினாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நாளை விடிய போகும் விடியலானது சர்வ நிச்சயமாக உனக்கானது தான். உன் மனம் குளிரும்படியாக நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் கரங்களில் வந்து சேரத்தான் போகிறது. ஓம் சாய்ராம்.